நான் தான் வைக்க போறேன். எல்லாரும் தள்ளி போய் நின்னுக்கோங்க. வாவ் பண்டி, என்னது பண்டி, பாப்கார்ன் வந்து இவ்ளோ நேரம் வெடிச்சிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கல்ல. பாப்கார்ன் பட்டாசை தான் உன் தம்பி சிண்டுவை வெடிக்க வச்சிட்டேன். கண்டிப்பா இந்த டிராகன் பட்டாசை நான் தான் வைக்க போறேன். டிராகன் வாயில இருந்து நெருப்பு வர்ற மாதிரி புகையா வரும் தானே, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்ன கலர் எடுக்கலாம்? 5 கலர்ஸ் இருக்கு, ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆரஞ்சு வெச்சா நெருப்பு மாதிரி இருக்கும். எல்லோ வைக்கட்டுமா? நான்சி அக்கா, ஏதாவது ஒன்னு சீக்கிரமா வைங்க அக்கா, இன்னும் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இரு நான்சி, உனக்காக நான் எல்லா டிராகனையும் வெளியில எடுத்து அடுக்கி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒரு டிராகன்ட்டு வச்சிரு. பண்டி வைக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ நான்சி, டிராகன் வாயில இருந்து நெருப்பு கூட வராது, கலர் புகை மட்டும் தான் வரும். நாங்க எல்லாரும் இங்கே இருக்கோம்ல, இத வெச்சிட்டு பக்கத்துலயே கூட நின்னுக்கலாம். பயப்படாம வெயி நான்சி. ஓகே, நான் வெச்சிட்டு வந்தறேன். எதுக்கு எல்லாரும் தள்ளி போயிருங்கப்பா? நான்சி நான்சி, புடிச்சுக்கிச்சு, இந்த பக்கம் வந்துரு. பண்டி, நீ சொன்ன மாதிரி புகையா வருது பண்டி. வாவ், சூப்பரா இருக்குப்பா. வாயில இருந்து ஜஸ்ட் கலர் புகை மட்டும் தான் வருது. நான் தான் சொன்னேன்ல, நெருப்பு கூட வராது, பக்கத்துலயே நின்னுக்கலாம், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னு சொன்னேன்ல. இரு கடைசியா பாரு, கடைசியா கொஞ்சம் அதிகமா வருது இல்ல பண்டி. நான் இப்பவே சொல்லிட்டேன், மீதி இருக்கிற எல்லா டிராகனையும் நான் தான் வைக்க போறேன். அண்ணா, அடுத்து இந்த பென்சில் பட்டாசு நான் வைக்கறேனா? என்னடா இது, யூசுவலா பென்சில்ல நம்ம எழுதுற பென்சில் சைஸ் அளவுக்கு இருக்கும், இது ரொம்ப பெருசா இருக்கு. பென்சில் பட்டாசு ஏதா சிந்து, கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க, நெருப்பு பெருசா வரும். உனக்கு பயமா இருந்ததுனா இந்த குச்சி மாதிரி கொடுத்திருக்காங்கல, இத கூட மாட்டிக்கலாம் சரியா? ஆனா அது இல்லாம கூட வைக்கலாம், ஒன்னும் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா வந்து கைக்கு நெருப்பு வராது. ஹாய், ஆமாண்ணா, சுத்தமா பயமே இல்ல. இங்க பாருங்க, நான் கையிலேயே வச்சுக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லண்ணா. அச்சச்சோ, முடியற மாதிரி இருக்கு அண்ணா. அண்ணா, இன்னும் ஒண்ணு பத்த வச்சு கொடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா சூப்பரா இருக்குல்ல பண்டி. இது என்ன பண்டி? இது நார்மல் சங்கு சக்கர மாதிரி தெரியல, 4x4 வீல்னு போட்டிருக்கு. நான்சி, இது கொஞ்சம் பாக்கறதுக்கு புஷ்பான மாதிரியும் இருக்கும், சங்கு சக்கர மாதிரியும் இருக்கும். நெருப்பு வந்து கொஞ்சம் மேலையும் வரும், ஆனா சர்க்கிளாவும் வரும். இருங்க, உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், அப்பதான் புரியும். சரி சரி, இங்க கீழே எல்லாம் யாரும் இருக்க கூடாது, நான் வச்சிட்டு வந்துடுறேன். எல்லாரும் மேல வீட்டு மேல ஏறி உட்காந்துக்கோங்க, வைக்க போறேன். வச்சதுக்கு அப்புறம் யாரும் கீழே இருக்க கூடாது, ஓடிரணும். பண்டி பண்டி, புடிச்சுக்கிச்சு. வாவ், சூப்பரா இருக்கு பண்டி. நீ சொன்ன மாதிரி நைட்ல வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்டி, வாட் இஸ் திஸ் பண்டி? ட்ரெஷர் பாக்ஸ் பட்டாசு. அப்படினா பட்டாசுக்குள்ள இருந்து உள்ள ஏதாவது ட்ரெஷர் வருமா? லில்லி, ஆக்சுவலி இந்த பட்டாசு வச்சா உள்ள இருந்து நிறைய வரும், ஆனா ட்ரெஷர் வராது, நெருப்பு தான்ப்பா வரும். இந்த போட்டோல போட்டிருக்காங்க பாரு, அந்த மாதிரி உள்ள இருந்து குட்டி குட்டியா அழகா வந்து வெளியில விழுகும். இருங்க, உங்களுக்கு சொன்னா புரியாது, வச்சு காமிக்கிறேன். சரி, வைக்க போறேன். இதுல இருந்து மேல வந்து விழுகிற மாதிரி இருக்கும், எல்லாரும் தூரமா ஓடிடணும். வைக்க போறேன், வைக்க போறேன், ஓடிருங்க ஓடிருங்க. இதுக்கப்புறம் வர்றது எல்லாம் ஹெவியா இருக்கும். டே சிண்டு, நீ எல்லாம் வைக்க வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். அந்த ஸ்வஸ்திக் வீல்ஸ் இருந்துச்சு, அதை எடுங்க. அதுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன்னு பிடிக்கும், அந்த ஒன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு பிடிக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்னு பிடிக்கும். என்ன பண்ணி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அத வாயால சொன்னா உனக்கு புரியாது நான்சி, வச்சு காமிக்கிறேன். நீ ஒரு ரெண்டு ஸ்வஸ்திக் வீல் எடுத்து வெய், வச்சு காமிச்சாதான் உனக்கு புரியும். ஓகே, வைக்க போற. இதுல இருந்து நெருப்பு வரும், நல்லா தூரமா ஓடி போய் நின்னுக்கோங்க, பக்கத்துல யாரும் நிக்காதீங்க. பண்டியண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னு சுத்துது, அட ரெண்டாவது நினைக்கிறண்ணா. நீங்க சொன்னது கரெக்டாண்ணா, இதுவும் முடிஞ்சிருச்சு, மூணாவது வருமா? வெயிட் பண்ணி பாக்கல. ஹாய், ஆமாண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஒன்னு முடிச்சு இன்னொன்னு வந்துட்டே இருக்கு. ஹய்யா பண்டி, ஜாலி பண்டி, இன்னும் இவ்ளோ பட்டாசு மீதி இருக்கா, எது வைக்கிறதுனே தெரியல. சரி சரி, இந்த டாப் கன் ஃபர்ஸ்ட் வைக்கலாம். டே சிண்டு, உனக்கு தான் இந்த கன்னுனா ரொம்ப பிடிக்குமே, எடுத்து வைடா. டே சிண்டு, நீ பயப்படவே வேண்டாம், இதுவும் பென்சில் பட்டாசு மாதிரி தான்டா. கன்னை எப்படி கையில வச்சு வெடிக்கிறோம் அந்த மாதிரி நீ கையிலேயே வச்சுக்கலாம், பயப்படவே தேவையில்ல. கையில வச்சுக்கிறியா? ஹாய் அண்ணா, ஆமாண்ணா, கையில வச்சா கூட ஒண்ணுமே ஆகலண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. பண்டி பண்டி, எனக்காக இந்த சன்ஃப்ளவர் பட்டாசு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காமி பண்டி. இந்த பட்டாசை பாக்குறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு, ஏதாவது டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், சன்ஃப்ளவர்ல ஃபேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. வெச்சிட்டா போச்சு,
ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னா எடு, ரெண்டையும் வச்சு பார்த்தலாம். சரி இதையும் நானே வைக்கிறேன், எல்லாரும் தள்ளி போய் நின்னுக்கோங்க போங்க. புடிச்சுக்குச்சு புடிச்சுக்குச்சு, வெடிக்க போகுது. ஏய் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏ சூப்பரா இருக்குப்பா. வாவ் அம்மா பண்டி, துன்யாவே பாக்குறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பண்டி. டாப் நான் இந்த பம்பரம் தானே, இந்த பம்பர பட்டாசு வைக்கலாம் பண்டி. இது நல்ல பம்பர மாதிரி நல்லா சுத்தும் நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒண்ணு வைக்கலாமே. லில்லி இதெல்லாம் நீ பார்த்து பயப்படவே தேவையில்லை, நீயே வெயில் லில்லி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டே சின்ட்டு நீ இதெல்லாம் வைக்க வேண்டாம், நீ சின்ன பையன், உனக்கு வேற ஏதாவது வந்தா கொடுக்குறேன்டா. அண்ணா என்னன்னா கீழே வச்சுட்டீங்க, மேலே எழுந்திரிச்சுக்குமா? ஹை ஆமா, பம்பரம் மாதிரி அதுவா தானா சுத்த ஆரம்பிச்சிருச்சு அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. சரி சரி, அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது எடுங்க. இருக்கிறதுலே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிராகன் ஃப்ளை தான். இது அப்படியே தும்பி மாதிரி மேலே பறக்கும்னு நினைக்கிறேன். நானே இதை பார்த்தது இல்லப்பா, ரொம்ப புதுசா இருக்கு. இத ஒன்னோ ரெண்டோ வெச்சு பாத்தறலாம். ஹே மேல பறக்குமா பண்டி, பட்டர்ஃப்ளை பட்டாசு மாதிரி? ப்ளீஸ் பண்டி, இது ஒரு ரெண்டு வெச்சு காமியே. சரி சரி வைக்க போறேன், இது மேல பறக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எதுக்கு தள்ளி போய் நின்னுக்கோங்க. ஏய் சூப்பரா இருக்குப்பா, பறந்து எங்கயோ போயிடுச்சு அண்ணா. ஃப்ளைட் போற மாதிரி சூப்பரா இருக்குண்ணா. இது என்ன தெரியுமா, இந்த சங்கு சக்கரத்தை நம்ம கையிலேயே வச்சு வெடிக்கிறதுக்காக தான் இந்த கம்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பயமா இருந்தால் நீங்கள் கீழே வச்சிடலாம். ஆனால் நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த கம்பியில் குத்தி எப்படி வைக்கணும்னு காமிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு பயமா இருந்தால் இதை பண்ண வேண்டாம் சரியா, இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து பண்ணுங்க. இப்போ ஒன்று வைக்க போறேன். எல்லாமே நல்லாதா இருக்கு, எது வைக்கலாம்? இது அப்படியே எல்லோ கலர்ல குட்டி குட்டி பால், ஃபயர் பால் மாதிரி இருக்கு. இது அப்படியே ஒயிட் ஸ்டார் மாதிரி வருது. அடுத்தது இது வந்து ரெட் ஃபயர் பால் மாதிரி வருது. இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப எதை வைக்கலாம்? சரி ஏதாவது ஒண்ணு வைக்கிறேன் பாருங்க, மேல போய் வெடிக்கும், மேல பார்க்க மறந்துடாதீங்க. எப்படி சூப்பரா இருக்குல்ல பண்டி? பண்டி எனக்கும் ஸ்கை ஷாட் வைக்கணும் போல ஆசையா இருக்கு. இது என்ன, இது சிப்னு போட்டிருக்காங்க, இதுல ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இப்ப வச்சு பாத்திரலாமா? நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லா எல்லோ கலர்ல வரும்னு நினைக்கிறேன். வெய் நான்சி, பயப்படாம வெய், ரெண்டு இருக்குல்ல, நான் தான் ஒன்னு வச்சேன் இல்ல, ஒன்னும் நீ பயப்பட தேவையில்ல, நீயே வைக்கலாம் வெய், நான் பக்கத்துல நிக்கிறேன். புடிச்சுக்குச்சு புடிச்சுக்குச்சு, மிஸ் பண்ணிடாதீங்க, மேல பாருங்க, கீழிருந்து இப்ப வெடிச்சு மேல போகும். வாவ், இன்னும் இருட்டுல வச்சிருந்தா சூப்பரா இருக்கும்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருட்டுல வைக்கலாம். வண்டியண்ணா இது வந்து பென்சில் பட்டாசு மாதிரி தானே, இந்த மங்கி பட்டாசு எனக்கு ரொம்ப ஃபேவரட்ண்ணா, எனக்கு இன்னொன்று அப்படியே பத்த வச்சு கொடுங்கண்ணா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ கவலையே படாதடா சின்டோ, இந்த பேக்கெட் ஃபுல்லா உனக்கு தான், இது உன்னை தவிர யாரும் வைக்க மாட்டாங்க. இந்தா இதுவும் கம்பி மத்தாப்பும் உனக்கு மட்டும்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கல்ல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து துர்கா ஏஜென்சிஸ்லேருந்து அனுப்பிச்சி வச்ச பட்டாசு எல்லாத்தையும் வெடிச்சோம், எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் துர்கா ஏஜென்சிஸ்க்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி துர்கா ஏஜென்சிஸ்க்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. துர்கா ஏஜென்சிஸோட வெப்சைட் டீடைல்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வெப்சைட்ல கூட போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். பண்டி 300 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 300 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.